வாழ்க வளமுடன். இன்றைய மகரிஷி அவர்களின் கவிதை 12/5/1994 அன்று எழுதிய கவிதை, ஞான களஞ்சியம், கவியன், 1800. எண்ணம் மாறாய்தல் ஆசை வளமாக்கி சீரமைத்து சினம் தவிர்த்து கவலை வளமாக்கி சீரமைத்து சினம் தவிர்த்து கவலை வாழ்க்கையிலே நிலவாமல் காத்து அறிவறியும் காத்து அறிவறியும் வழிகளெல்லாம் மனவல கலை பயில கிட்டும் வாழ்க்கையிலே உடல் உள்ள சோர்வு போக்கி எந்த வயதினரும் காயகல்ப கலை கற்று வாழ்க்கையிலே வளம் பெற்று தங்களுக்கு பின்னால் தங்களுக்கு பின்னால் வரும் பிறவி சந்ததிகள் வளம் பெறவும் காண்போம் வரும் பிறவி சந்ததிகள் வளம் பெறவும் காண்போம். வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கையை விளங்கிக் கொண்டு வாழ்க்கையின் காரணத்தையும் நோக்கத்தையும் உணர்ந்து கொண்டு நடத்தினால் அது வெள்ளத்தில் படகு விடுவதை ஒக்கும். மாறாக அவ்விளக்கம் இல்லாமல் நடத்தினால் அது வெள்ளத்தில் அகப்பட்ட துரும்பின் நிலையே ஆகும். வாழ்க்கையோ இயற்கை, சமுதாயம், தான் என்ற மூன்றின் இணைப்பில் நடைபெறுகிறது. இவற்றில் சமுதாயம் என்ற தத்துவத்தை ஆராய்வதே நாம் இப்போது எடுத்துக்கொண்டுள்ள வாழ்க்கை தத்துவ ஆராய்ச்சியாகும். வாழ்க்கை வெற்றி மிக்கதாக அமைய வேண்டுமாயின் நாம் இயற்கையையும் சமுதாயத்தையும் உணர்ந்து மதித்து வாழ வேண்டும். அதோடு எந்த காரியத்துக்காக இந்த பிறவியை எடுத்து வந்தோமோ அந்த நோக்கத்திற்கு ஒத்ததாக, அதாவது பிறவி தொடரை முடித்து கொண்டு வீடு பேறி எய்த வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்திற்கு ஒத்ததாக வாழ்கின்ற முறை அமைய வேண்டும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தத்துவ விளக்கத்தை கேட்க நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை தத்துவம் எனும் சிந்தனை விளக்கத்தில் நாம் அனைவரும் இணைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைந்தே எனப்போ கனல் மூட்டி கருத்துணர்த்தி கருவாஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர் வெழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. நண்பர்களே, இன்று வாழ்க்கை தத்துவம் என்ற உரையை நிகழ்த்த இருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை பற்றி எந்த அளவு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும், நிறைவு பெற முடியும். வாழ்க்கை என்றாலே உடலும் உயிரும் சேர்ந்து இணைந்து இயங்கும் போது ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளுக்கு தக்க விளைவுகள், அதை எவ்வாறு பூர்த்தி செய்து கொண்டிருக்க வேண்டும், அதற்கு என்னென்ன பொருட்கள், என்னென்ன சூழ்நிலைகள் இவெல்லாம் தேவை என்பதெல்லாம் உணர்ந்து கொள்வதுதான் வாழ்க்கை தத்துவம். மேலும் மனித வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. என்னவென்றால், சாதாரணமாக விலங்கினங்கள் எல்லாம் ஓரறிவு முதல் கொண்டு ஐயறிவு வரையில ஏதோ உணவு மற்றபடி காப்பு என்ற இரண்டோடு அவைகள் நின்று விடுகின்றன. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. மேலும் அவன் வாழ்க்கையில கூடி வாழக்கூடிய சமுதாயத்துக்கு ஏற்ற முறையில அவன் வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வாழ்க்கையை தெரிந்து கொண்டால், வாழ்க்கை தத்துவம் உணர்ந்து கொண்டால்தான் ஒருவரை ஒருவர் மதித்து உணர்ந்து ஒத்து உதவியும் வாழ முடியும். எனவே இந்த வாழ்க்கை தத்துவத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்வோம். வாழ்க்கை தத்துவத்தை 12 அங்கங்களாக பிரித்து கொள்ளலாம்.
அவற்றை மூன்று மூன்று பிரிவுகளை சேர்த்து ஒரு பிரிவாக்கி இப்பொழுது நான்கு தொகுப்புகளாக நாம் முதல்ல பிரித்துக் கொள்வோம். அந்த நான்கு தொகுப்புகள் தேவை மூன்று, காப்பு மூன்று, அறிவின் விளக்கப்படிகள் மூன்று, அறம் மூன்று. ஆக இந்த மூன்று மூன்று என்று நான்கு பிரிவுகள் வருகின்றன அல்லவா, எல்லாம் சேர்த்தா பனிரெண்டு பிரிவுகள். இந்த பனிரெண்டு பிரிவுகளையும் நன்றாக மனதில் வைத்துக் கொண்டீர்களானால் ஆயுள் முழுவதும் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கை பற்றிய தெளிவு நமக்குண்டாகும். பிறவி பற்றிய உணர்வுகள்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நான் நல்ல முறையில செயலாற்றி வாழ முடியும். மூன்று தேவைகள் என்பது பசி, வெப்பதட்ப ஏற்றத்தாழ் உணர்வுகள், உடல் கழிவுப் பொருட்களின் வெளியேற்ற உணர்வுகள். இந்த மூன்றும் இன்றியமையாத தேவைகள். உயிரோடு உடல் உலை வரக்கூடிய காலம் வரையில எப்பொழுது உயிரோடு உடல் சேர்ந்ததோ அப்பொழுதே இந்த தேவைகள் உண்டாகிவிட்டது. அதை பிறந்தது முதல் கொண்டு முடியும் வரையில இந்த தேவைகள் இருக்கும். பசி என்பது எப்படி உண்டாகிறது என்று பார்ப்போம். இந்த பூமியினுடைய கவர்ச்சி ஆற்றலால அது சுழந்து கொண்டே இருக்கிற காலத்துல உடல்ல இருந்து லேசான அணுக்கள் எல்லாம் வெளியேறவும் கனமான அணுக்கள் எல்லாம் கீழ்நோக்கி இழுக்கவும் அம்மாதிரியான நிகழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால உடல்ல ஒட்ட முடியாத அதற்கு உரிய சக்தி இழந்த அணுக்கள் எல்லாம் எப்பொழுதும் வெளியேறிக்கொண்டே இருக்கும். அப்படி வெளியேறிக்கொண்டே இருக்கக்கூடிய அணுக்கள் செல்கள் இவற்றுக்கு அவ்வப்போது புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லையானால் இந்த உடல் இந்த கட்டடம் சரியாக வேலை செய்யாது. ஆகவே அந்த புதுப்பிப்பதற்கு உணவு வேண்டும், தண்ணீர் வேண்டும், காற்று வேண்டும். இந்த மூன்றும் இல்லாமல் ஒரு உயிர் தொடர்ந்து வாழ முடியாது. இந்த உணவு தேவை என்பதை எவ்வளவு அவசியம் என்பது உணர்ந்து கொண்டாதான் மற்ற உயிர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகளையும் ஒரு மனிதன் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உடல் சாதாரணமாக ஏதோ இயற்கையில நீண்ட கால பரிணாமத்தால வந்துவிட்டாலும் அதன் பெருமையை இப்பொழுது உணர்ந்து கொள்வது நல்லது. இறைவன் என்ற ஒரு பேராற்றல் ஓரறிவு முதல் கொண்டு ஆறறிவு வரையில பல ஜீவ இனங்களை உருவாக்கி இப்பொழுது மனிதனாக இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்தந்த பிரிவிலையும் ஜீவ இனத்திலையும் இந்த உடல் கட்டப்பட்டது. ஒழுங்காக ஓடுவதற்குரிய எல்லா அவயவங்களும் அமைக்கப்பட்டது. ஓரறிவு என்றால் தாவரங்கள் நகர முடியாது, வேர் ஊன்றி பிழைப்பது. அதன் பிறகு ஈரறிவு குழுக்கள். அப்படி ஒவ்வொன்றாக இந்த உடல் அவயவங்கள் எல்லாம் சீர் செய்யப்பட்டு விளங்கின வரையில வந்து அதன் பிறகு மனிதன் தோன்றியிருக்கிறார். அப்ப இவ்வளவு காலமாக மனிதன் தோன்றி இன்று வரையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தலைமுறைகள் ஆகியிருக்கும். அந்த தலைமுறைகள் எல்லாம் இந்த உடல் பெற்றோர்கள் மூலமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து நாம் தொடர்ந்துதான் வந்து கொண்டிருக்கிறோம். கருத்தொடர் மூலமாக அவ்வப்போது செய்த செயல்கள், நாம் உண்ட உணவுகள், கொண்ட எண்ணங்கள், இவைகளெல்லாம் பதிவு பெற்று அந்த பதிவுகள்லாம் நமக்கு தன்மையாக குணங்களாக அமைந்து இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி இறையாற்றலால் கட்டப்பட்ட இந்த உடல் நல்ல முறையிலே அதை வைத்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அப்படி உடலுக்கு செய்ய வேண்டிய கடமையை உணர்ந்து நன்றாக செய்வது இறை வணக்கத்துல முதல் பகுதி, முதன்மை பெற்றது. ஏனென்றால்
இறைவனை நேரடியாக காண முடியாது என்றாலும் அவன் ஆற்றலால உருவாக்கப்பட்ட உடல், சரி செய்யப்பட்டு இவ்வளவு காலமாக கொண்டு சீர் செய்யப்பட்ட உடல் இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உடலை நல்ல முறையில வைத்துக் கொள்வது, தன்னுடைய பெருமை உணர்ந்து உபயோகப்படுத்துவது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு. அது வாழ்த்து வணக்கம். எனவே அந்த அளவில் உடலை மதித்துக் கொள்வோம். உடலை அலட்சியம் செய்தோமானால் அந்த அலட்சியத்துக்கு தக்கவாறு நோய்களோ அல்லது துன்பங்களோ உடலுக்கு வரும். எனவே உடலை பாதுகாக்க வேண்டும். அவ்வப்போது ஏற்படக்கூடிய பசியை காலத்தோடு முறையோடு எந்தெந்த உணவை கொண்டு அதை தீர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவில் நாம் காலத்தோடு உணவு கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ பசிக்கு உணவு அவசியம் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரிந்து விட்டது. அப்படி இல்லையானால் உடல்ல வெளியேறி கொண்டே இருக்கக்கூடிய அணுக்கள் போக விட்டுவிட்டால் உடல் சக்தி இழந்துவிடும், உடல் இயக்கமே கெட்டுவிடும். எனவே தொடர்ந்து சாப்பாடு உணவு கொடுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இப்போ பசி பற்றி தெரிந்து கொண்டோம். அந்த பசியோடு உடல்ல ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது அல்லவா, அதற்கு 98.6 என்ற ஒரு ஃபாரன்ஹீட் ஒரு சூடு ரத்தத்துக்கு வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உடல்ல உள்ள ரசாயனத்துக்கு தக்கவாறு அந்த ரத்தம் சரியாக ஓடிக்கொண்டிருந்தாலும் அதன் மூலமாக நாம் உண்ணக்கூடிய உணவு உடல் முழுவதும் சரியாக பரவி எங்கு எங்கு தேவையோ அந்தந்த இடத்துல பொருத்தப்படும். அப்பொழுது அந்த வெப்பத்தை பாதுகாப்பதற்கு மிகவும் நாம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியில் இருக்கக்கூடிய காற்றின் மூலமாக அல்லது வெப்பதட்ப ஏற்றத்தாழ்வு மூலமாக உடல்ல உள்ள இரத்தத்தினுடைய சூடு குறையாமலோ கூடாமலோ ஒரு பாதுகாப்பு வேண்டும். அதற்கு உடை உறைவிடம் அவசியம். வீடு துணிகள் இல்லாம இந்த வெப்பதட்ப ஏற்றத்தாழ்வுல இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அப்ப எவ்வளவு அவசியமானது உடையும் உணவிடவும் என்று பார்த்துக்கொள்வோம். ஆகவே முதல்ல உணவு என்பது ஒன்று, அடுத்தது வெப்பதட்ப ஏற்றத்தாழ்வு சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும், அளவோடு இருக்க வேண்டும் என்பது உறைவிடமும் உடையும் வேண்டும். மூன்றாவது, இந்த உடல்ல இருந்து சில கழிவுப்பொருட்கள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே தான் இருக்கணும். அந்த கழிவுப்பொருள் காலகாலத்தில் வெளியேறுவதற்கு உரிய வசதியும் அதற்கு மதிப்பும் கூட கொடுக்கணும். அதை நிறுத்தக்கூடாது. கழிவுப்பொருட்கள் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தினாலோ அலட்சியம் செய்து நிறுத்திவிட்டாலோ அது துன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவு விஷவாயுவாக உடல்ல பரவிடும். எனவே கழிவுப்பொருட்கள் வெளியேற்றத்துக்கும் நமக்கு மிகவும் அது அவசியம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கழிவுப்பொருட்கள் வெளியேற்றம் மற்ற எல்லா பொருட்களோடு வித்து கழிவு என்பது மாத்திரம் காலத்தால் வயது நல்ல வாலிப வயது வந்த பிறகு அது ஒரு 40-50 ஆண்டு வரையில தான் அது அந்த வித்து கழிவுக்குரிய வசதி தேவை. அந்த காலம் காலத்துக்கு முன்னையும் பின்னையும் அதை பற்றி கவலை இல்லை. எனவே உணவு போல அல்லது மற்ற தேவைகளைப் போல வித்து கழிவுக்கு எப்பொழுதுமே தேவையில்லை, வாழ்நாளில் அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் தேவை. ஆக இப்போ மூன்று விதமான தேவைகளை குறித்து கொள்ளுங்க. ஒன்று, பசி உணவு தேவை. இரண்டாவது, வெப்பதட்ப பாதுகாப்புக்கு உறைவிடமும் உடையும் தேவை. மூன்றாவது, கழிவுப்பொருட்கள் வெளியேறுவதற்கு உரிய வசதிகள் தேவை. இந்த மூன்றையும் சேர்த்து பார்த்தா இதுதான் இயற்கையான தேவைகள் மனிதன். இந்த தேவைகள் மனிதனுக்கு மட்டும் அல்ல, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. எனவே இந்த தேவைகள் காலத்தால அளவோடு முடித்து கொள்ள வேண்டும். தேவைகள் நாம் முடித்துக் கொள்றோம் என்றாலும் அளவும் வேண்டும், முறையும் வேண்டும். எந்த அளவு எந்த இடத்துல அளவு மீறுகிறதோ உணவு தேவை. ஆனால்
உணவு உடல் தேவைக்குத்தான் உணவு, ஆனால் நாக்கு ருசிக்காகவே உணவு என்று உணவு அதிகமாக உட்கொண்டால் அந்த உணவு உடல்ல சீரணமாகாது. எந்த இன்பம் நாம் அனுபவித்து வருகிறோமோ அந்த இன்பத்துக்கு இடையூறு உண்டாகும். எனவே அது அளவு வேண்டும், அது முறை வேண்டும். உதாரணமாக அதை மென்று சாப்பிடணும், அதோடு கொஞ்சம் நீர்மயமான உணவும் தேவை. இப்படி இவ்வாறு இருக்க வேண்டும் என்பது நம் அனுபவத்தில் கண்டிருக்கோம். அதுதான் பண்பாடு என்று சொல்வார்கள். நீண்ட காலமாக தொடர்ந்து ஒரு இடத்துல பின்பற்றி வரக்கூடிய குடும்ப வழியே வந்த ஒரு கல்வி, அதுதான் பண்பாடு என்று சொல்வோம். அந்த பண்பாட்டுக்கு ஏற்றவாறு உணவு, உடை, உறைவிடம், கழிவுப்பொருட்களின் வெளியேற்றத்துக்குரிய வசதிகள் இவைகள் தேவை என்று தெரிந்து கொண்டோமேயானால் இதுதான் தேவைகள் மூன்று என்ற ஒரு பிரிவு. அதன் பிறகு காப்பு. காப்பு என்பது மூன்று வகையில் அதை பிரிக்கலாம். இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பு, அடுத்தது வேற்றுயிர் பகையிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மூன்றாவது ஆக்சிடென்ட்ஸ், தற்செயலான விபத்துக்கள்ல சிக்காமல் இருப்பதற்கு ஒரு விழிப்பு தேவை. இந்த மூன்று வகையிலையும் எல்லா உயிர்களுக்கும் காப்பு தேவை. வேற்றுயிர் பகை என்று சொன்னாலே இப்போ நாம் சும்மா உட்கார்ந்திருந்தாலும் கூட கொசு, மூட்டுப்பூச்சி, இன்னும் வண்டுகள் இருக்கு. இன்னும் வெளியில போனா இன்னும் பலவிதமான பூச்சி பொருட்கள், இவைகள்ல இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியது. இன்னும் காட்டு புறம் போனோம்னா விலங்கினத்துல இருந்து பாதுகாக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஊர்லயே இருந்தாலும் கூட நம்ம போல மற்ற மனித மக்கள் ஏதோ நம்மிடம் இருக்கிறது என்றோ அல்லது நமக்கு விரோதமாகவோ இருக்கலாம், அவர்களால துன்பராதியும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மனிதனுக்கு வேண்டியது. ஆகவே காப்பு என்பது வேற்றுயிர் பகையிலிருந்து ஒன்று. இயற்கை சீற்றம், இடி, மின்னல், மழை, காற்று, இவைகளில் இருந்து நாம் பாதுகாப்பு எப்பொழுதும் செய்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். ஆகவே இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, ஆக்சிடென்ட்ஸ், தற்செயலான விபத்துக்கள், எங்க போனாலும் அது பாதுகாப்பாக மற்ற வாகனங்கள் போறத பற்றியோ அல்லது மற்றவர்கள் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போகும்போதோ நாமே கையாளும் போதோ அது தவறி நம்ம உடலை கெடுக்காத, உடல் மேல விழாத, உடல்ல துன்பம் வராத, காயப்படாத பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது எப்பொழுதுமே விழிப்புணர்வு வேணும். இதுதான் ஆக்சிடென்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ். அப்போ மூன்று வகையில பாதுகாப்பு வேண்டும். வேற்றுயிர் பகை, இயற்கை சீற்றம், தற்செயலான விபத்துக்கள், இந்த மூன்றிலிருந்து எப்பொழுதும் காப்புணர்வு வேண்டும், காப்பு வேண்டும். இந்த தேவையும் காப்பு, தேவை மூன்று காப்பு மூன்று எல்லா உயிர்களுக்கும் பொது. ஆனால் மனிதனுக்கு மேலும் இரண்டு பகுதிகள், அதாவது ஆறு பிரிவுகள் தேவையாக உள்ளன. அவை என்ன என்றால் அறம் மூன்று, அறவுணர்வு, அறிவின் விளக்கப்படிகள் மூன்று வேண்டும். ஏனென்றால் எல்லா உயிர்களும் இயற்கை வளத்தை உள்ளவாறே பிரித்து வாழ்கின்றன, மனிதன் அப்படி அல்ல. அதற்கு ஒரு அழகு கொடுத்து எந்த இயற்கை வளமானாலும் சரி, அறிவின் சிறப்பினாலும் கைத்திறனாலும் அதற்கு அழகு கொடுத்து உருமாற்றி அதன் பிறகுதான் மனிதன் உபயோகிக்கிறான். அதைத்தான் இயற்கையை மாற்றி அமைத்து வேண்டும்வாறு செய்து கொள்ளக்கூடிய முறையில உள்ள திறமைக்கு கலை என்று பேர். அப்ப மனிதன் வாழ்வையே கலைதான். அந்த கலை ஆரம்பத்துல கைத்திறல்ல இருந்து இன்று விஞ்ஞான வரையில வளர்ந்திருந்தாலும் விஞ்ஞானம் கூட கலைதான். ஆகவே மனிதன் வாழ்வையே ஒரு கலை. அப்போ அப்படி அந்த கலை உணர்வோடு, கலை செயலோடு மனிதன் வாழும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணிறந்த பொருட்கள் தேவையாகிவிட்டன.
எல்லாவற்றையுமே அவன் தேடிக்கொள்ள முடியாது. சமுதாயமே ஒன்று கூடி எல்லாரும் சேர்ந்து ஆங்காங்கு அவரவர்களுக்குள்ள வசதிகளைப் போல பொருட்களை பெருக்க வேண்டும். அந்த பொருட்கள் எல்லாருக்கும் நிறைவு வர வேண்டும். எல்லாரும் நாம் அதை கூடி அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்ற முறையில் மனிதனுண்ட சமுதாய அமைப்பு உருவாகிவிட்டது. அந்த சமுதாய முறையிலே தான் மனிதன் வாழ முடியுமே தவிர தனியாக வாழ முடியாது. மேலும் பிறந்தது முதல் கொண்டு 15 ஆண்டுகள் வரையில ஒரு மனிதன் அவனாக எந்த பொருளையும் உற்பத்தி செய்து வாழ முடியாது. சமுதாயம்தான் தேவையான உணவு, உடை, இடம், கல்வி, காப்பு எல்லாவற்றையும் கொடுத்து வாழ வைக்க வேண்டும். சிந்தனை ஆற்றல் வந்தவுடனே வாழ்க்கைக்கு வேண்டிய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்ள வேணும். அப்படி வளர்த்து கொண்ட திறமையை கொண்டு சமுதாயத்துக்கு அவர்களால் உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் கடன்பட்டிருக்கிறோம். அந்த கடனை அவர்கள் உழைப்பால தான் தீர்வு செய்ய வேணும். இந்த உணர்வோடு ஒவ்வொருவரும் வாழ வேண்டியது அவசியமா இருக்குது சமுதாயத்தில். எனவே தேவையான பொருட்களை செயலின் திறனாலும் அறிவுத்திறனாலும் உற்பத்தி செய்து கொண்டு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு 3 விதமான அறவுணர்வு தேவை. அறவுணர்வு என்பது இயற்கை நீதியை அறிந்து பிறருடைய தேவை உணர்ந்து நம்முடைய தேவைகளை ஒழுங்கு செய்து கொள்ளக்கூடியதுதான் அறவுணர்வு. அப்போ அந்த அறவுணர்வை 3 பிரித்து கொள்ளலாம். ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம் என்றால் இன்னதுதான் ஒழுக்கம் என்று வரம்பு கட்டி சொல்ல முடியாது. இடத்துக்கு இடம், ஆளுக்கு ஆளு வெவ்வேறு கருத்து உண்டாகும். ஆனாலும் பொதுவாக அதுக்கு ஒரு சாமியம் உண்டு. ஒழுக்கம் என்றால் எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் விளையுமேயானால் அது செய்யக்கூடாது, தவிர்க்க வேண்டியது. அதுதான் ஒழுக்கம். துன்பம் விளைக்கக்கூடிய செயல்களை தவிர்க்க வேண்டிய உணர்வும், அப்படி தவிர்த்து வாழ்வதும் தான் ஒழுக்கம். அத எண்ணம் சொல் செயலால் எவர்க்கோ தனக்கோ இன்றோ பின்னோ மண்ணுடலுக்கோ மதிக்கோ மாசுறு தீமை விளைந்தால் செய்யாதொழித்து உண்மையில் இன்பம் பயப்பன செய்து உலக வாழ்வோடு ஒத்து வாழ்வதே புண்ணியமாகும். மரணாம் செயல்கள் பாபமாகிடும் பகுத்துணர்வீரே என்று ஒரு கவியில விளக்கேற்ற. ஆகவே தெளிவாக இப்படி புரிந்து கொள்ளலாம். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ உடலுக்கோ அறிவுக்கோ துன்பம் தரக்கூடிய செயலை தவிர்க்க வேண்டும். அதுதான் ஒழுக்கம். அதன் பிறகு கடமை. நாம் ஒண்ணுமே சொன்னேன், பிறந்ததுல இருந்து 15 வரையில யாருமே அவரவர்கள் தேவையை உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. முதல்ல உற்பத்தி செய்யக்கூடிய திறமை வேணும். அதாவது வாழ்க்கையில வாழ தெரிந்து கொள்வதற்கு ஒரு பிரிவு முதல் கட்டமாக வச்சிருக்கிறார்கள். அதை இளமை நோன்பு என்று பெயர். அந்த இளமை நோன்பு காலத்துல இந்த சமுதாயத்துல வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம். எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள், இந்த 4 கற்றுக்கொள்ளக்கூடிய காலம்தான் கல்வி பயிலும் காலமாக இருக்கிறது. அப்போ அது இளமையிலேயே தொடங்கி அப்பொழுதே பழகி கொள்ள வேண்டும். அந்த ஒழுக்க பழக்கங்கள் அப்பொழுது வரவில்லை. ஆனால் வெவ்வேறு பழக்கங்கள் ஒரு மனிதனுக்கு வந்து அமைந்து விட்டா அதன் பிறகு வளர்ந்த பிறகு அந்த பழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. எந்த பழக்கங்கள் வாழ்க்கைக்கு நலமளிக்குமோ அந்த இடத்துக்கும் பிறருக்கும் அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை நல்ல முறையில பழகி கொண்டால் எப்பொழுதும் அந்த பழக்கமே நிறைந்திருக்கும் மனிதன் என்ற. அதனால துன்பம் எழாது. எனவே இந்த ஒழுக்க பழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காலத்துல ஒரு ஒவ்வொருவரும் மதிப்போட அவனுடைய பயனறிந்து விளைவறிந்த விழிப்போடு அதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
அதற்குரிய காலம்னா இந்த 15 ஆண்டுகள் வரையில நாம் கல்வி காலமாக வச்சிருக்கோம். அதை இளமை நோன்பு என்று சொல்றோம். இளமை காலத்துல நோக்கு கொள்ள வேண்டிய நோன்பு ஆகும் அது. அதை வடநூலார் பிரம்மச்சரியம் என்று சொல்வார்கள். ஒன்று இல்லை ரெண்டு அர்த்தம் ஒன்றுதான். பிரம்மம் என்றால் இயற்கை, அதை ஒட்டி வாழக்கூடிய தெளிவு, அதுதான் பிரம்மச்சரியம். எனவே அந்த காலத்துல எந்த மாதிரியான பழக்கங்கள், வாழ்க்கைக்கு தேவையான விளக்கமான பழக்கங்கள் வேணுமோ அவ்வளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வி தான் 4 உறுப்புகளை உடையது: எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் என்று 4 உறுப்புகளை கொண்டதுதான் கல்வி. இந்த 4 ஒன்று குறைந்தாலும் கூட கல்வி முழுமையாகாது. எனவே இந்த 4 சேர்ந்துதான் கல்வியாக அமையும். அப்போ முதல்ல இதை கற்றுக்கொள்றான், அதன் பிறகு இவ்வளவும் அளித்த சமுதாயத்துக்கு திருப்பி அந்த கடனை தீர்க்கணும் அல்லவா. ஒன்றுமே கொடுக்காமல் 15 ஆண்டுகள் வரையில வாழ்ந்துவிட்டான் சமுதாய பொருளை கொண்டு. சமுதாயம் காத்து வந்தது, சமுதாயம் கல்வியை கொடுத்தது, சமுதாயம்னா எல்லா வகையிலையும் அவனை உயர்த்து. அப்போ ஒவ்வொருவரும் சமுதாயத்துக்கு கடன்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வே ஒரு நன்றி உணர்வு, நீதி உணர்வு. அந்த உணர்வு படி தனக்கு தெரிந்த வழி மூலம் இந்த சமுதாயத்துக்கு கொண்டாற்றுவது தான் அந்த கடனை தீர்க்கும் வழி. அதுதான் கடமை என்று கூறுவது. கடன் என்ற சொல்தான் மை விகுதி பெற்று கடமை என்று ஆயிற்று. எனவே முதல்ல ஒழுக்கம், 2வது கடமை, 3வது ஈகை என்று 3வது அறத்திலே 3வது கட்டம் ஈகை. ஒரு சமுதாயத்தில் குழந்தைகள் இருக்கிறாங்க, முதியோர்கள் இருக்காங்க, சம்பாதிக்க முடியாதவர்கள், உடல் நலமற்றவர்கள் இருக்கின்றார்கள், ஊனமற்றவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் வாழத்தான் வேண்டும். அவர்கள் எப்படியாயும் போகட்டும் என்று சமுதாயம் இருக்க முடியாது. சமுதாயம் கூட்டாக இவர்களை எல்லாம் பாதுகாக்கத்தான் வேண்டும். அந்த பாதுகாப்புக்கு ஈகையின் மூலமாகத்தானே அவர்கள் என்ன கொடுப்பாங்க, நான் இதை செய்தா என்று எதிர்பார்த்தா முடியாது. அவர்களால் ஒன்றுவே செய்ய முடியாது. ஈகையாகத்தான் இருக்கணும், தாராளமாக தியாகமாகத்தான் இருக்கணும். எனவே அந்த முறையில் எப்பொழுதும் ஒவ்வொருவரும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதோடு இந்த சமுதாயத்திலே தேவையானவர்களுக்கு உதவி செய்வதற்கு தன்னை பயிற்றுவித்துக் கொள்ளணும், தயாராகவும் இருக்க வேணும். அந்த மாதிரியான உணர்வு தான் ஈகை என பெயர். இந்த ஈகையில அவர்களுக்கு துன்பம் வராத, பிறருக்கு துன்பம் வராத, துன்பப்படுபவர்களை அந்த துன்பத்திலே இருந்து விடுவிக்கிறோம். அப்போ துன்பம் எழாத பாதுகாத்துக் கொள்வது ஒழுக்கம் என்றால், துன்பத்தில் இருந்து உயிர்களை விடுவிப்பது ஈகை. நமக்கு நலன் செய்த சமுதாயத்துக்கு திருப்பி நாம் அந்த கடனை தீர்ப்பது கடமை. அப்போ ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த 3 எந்த மனிதனிடம், எந்த குடும்பத்தில், எந்த சமுதாயத்தில் நிரம்பி இருக்கிறதோ அது வளம் பெற்றதாக இருக்கும், அமைதியும் மகிழ்ச்சியும் இன்பம் பெறுவதாக அமையும். எனவே இந்த 3 அவசியம் என்பது எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொள்வதோடு மட்டும் அல்லாது விழிப்போடு அதை மறவாது தினசரி வாழ்க்கையில செயல்படுத்தவும் வேண்டும். கடைசியாக அறிவின் படிகள் 3. இவைகளெல்லாம் சாதாரணமாக சின்ன குழந்தைகள் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு அறிவுணர்வு வரையில உள்ள உயிர்கள் உள்ளனவே, அதே போன்றுதான் வாழ்க்கை எல்லாருக்கும் தொடரும். அறிவுணர்வுல தான் வாழ்க்கை தொடரும். சிந்தனையாற்றல் வருவதற்கு 12 ஆண்டுகளுக்கு மேலாகத்தான் தொடங்குவோம். எனவே அது வரையில அவர்களுக்கு தானே எரிந்து கொண்டு இயற்கையை, இயற்கை சட்டத்தை விளைவறிந்து விழிப்போடு வாழ்வது கடினம். எனவே பெரியவங்க சமுதாயத்தில் நல்ல அனுபவம் உடையவர்கள், அவர்கள்தான் மற்றவர்களை கண்காணித்து உதவி செய்து அவர்களை வாழ வைக்க வேண்டும். எனவே இந்த இடத்துல முன்னே வாழ்ந்தவர்கள் அவருடைய பண்பாடு, அறிவு இவைகளெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்போ
அத்தகையவர்களுக்கு பணிந்து அவர்கள் சொற்கேட்டு நடந்தால் தானே, அப்படி அவர்கள் பணிந்து அவர்கள் சொற்கேட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் பக்தி வழி. பக்தி என்றால் நம்பிக்கை, இவர் எனக்காக என்னை காப்பாற்றுவதற்காக என்னை உயர்த்துவதற்காக இருக்கிறார், அதற்காகத்தான் எனக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறார், நான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அளவில் பணிந்து அவர்களோடு இருப்பதும் அவர்கள் சொல் கேட்டு அதன்படி நடப்பதும் இது பக்தி வழி, அதாவது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லையானால் அவர்கள் போதனையை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே போதனை தேவை என்ற மனிதன் அந்த போதிக்கக்கூடியவர்களை மதித்து அவர்கள் சொற்கேட்டுத்தான் வாழ வேண்டும், அதுதான் பக்தி வழி. அதன் பிறகு வயது போக போக, அதாவது இளமை வயது வந்து விட்டதானால் ஆராய்ச்சி தெளிவு வர வேண்டும். எதனால இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள், இந்த காரியத்தை இப்படி செய்யணும்னு சொன்னார்கள் என்று சிந்திக்கவும், அதனுடைய விளைவை அறிந்து கொண்டு திருப்தி மன நிறைவு கொள்ளவும் எட்ட காலம். ஒவ்வொன்றையும் நூல்கள் மூலமாகவோ அல்லது உணர்ந்த பெரியார்களுடைய உரை மூலமாகவோ தானே சிந்தித்தோ தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சுருதி, யுக்தி, அனுபவம் என்று சொல்வார்கள். இந்த மூன்று வகையிலையும் வாழ தானே தெரிந்து கொள்ளக்கூடிய காலம், சிந்தனையினால தெரிந்து கொள்ளக்கூடிய காலம். இரண்டாவது அறிவு விளக்க காலம், முதல்ல பக்தி, இரண்டாவது விளக்கம், மூன்றாவது அந்த விளங்கிய விளக்கத்தை கொண்டு நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய வாழ்வோ ஒரு எல்லை கட்டிய காலம், அதற்கு முன்னமே இருந்த சமுதாயம் நான் உண்ணக்கூடிய உணவு பலவிதமான ரசாயனங்களாக மாறுகிறது என்று சொன்னால் நான் செய்யவில்லை, எனது தந்தை தாய் செய்யவில்லை, என் நண்பர்கள் செய்வதில்லை, எல்லாம் வல்ல இறையாற்றல் இந்த பேரியக்க மண்டலத்தையே எல்லா முறையிலையும் சிக்கலற்று இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேராற்றல் தான் என்னையும் சரியாக இயக்கி கொண்டு வருகிறது என்று உணர்ந்து அந்த ஆற்றலையும் இவ்வளவையும் தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதனாக உள்ளவன் நான் யார், உடலா உயிரா அறிவா என்று ஆராய்ந்து கொண்டே போய், இந்த உடல் ஒரு செல்களெல்லாம் கூடிய ஒரு கூட்டம்தான், அதற்கு மேலாக உயிர் ஒரு நுண்ணிய இயக்கத்துகளை இயங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த உயிரை அடிப்படையாக மையமாக வைத்துக்கொண்டு காந்த ஆற்றல் மூலமாக படர்க்க நிலை எழுதி உடல்ல உணர்வுகளாகவும் வெளியில பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்த்து என்பதன் அனுபவிக்கக்கூடியதாகவும் உள்ளது மனம். அப்போ உயிர், அறிவு, மனம் என்ற மூன்று பொருள்களை உணர்ந்து அந்த அறிவு என்பது எது என்று பார்க்கிற போது அது உருவமற்றது, எங்கோ இருந்து எங்கும் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடியது என்பது உணர்ற போது அதுவேதான் இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் சரியாக ஒரு சிக்கல் கூட இல்லாமல் நெறியோடு இயக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஆற்றல் என்று இறைநிலை உணர்வை பெற்று அறிவை அறிந்து, அப்படி அறிவை அறிந்து அறிவின் மூலமாக இறைநிலையை உணர்ந்து கொண்ட பிறகு அவனுடைய மனம் சாதாரணமாக சிறு சிறு பொருட்கள் சிறு சிறு தேவைகளில் இருந்து விரிந்து பிறருடைய நலன் காத்து வாழக்கூடிய அளவுக்கு ஒரு அன்பு உருவமாக மாறி, எனவே அந்த நிலையிலே மனிதன் வந்தாதான் மனித சமுதாய நோக்கோடு வாழணும். மனித சமுதாய நோக்கத்தோடு ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்தால் எல்லா வளங்களும் அமையும், ஒரு அமைதி இருக்கும். வாழ்க்கையில பிறந்ததுல இந்த ஆறாவது அறிவு வந்ததனுடைய முழுமையும் அடைவான், அப்பொழுதுதான் எந்த செயலையும் ஒரு திருப்தி ஏற்படும். அதற்காக இறை உணர்வு பெற வேண்டும். அந்த இறை உணர்வு எப்படி பெறுவது? புலன்கள் மூலமாக எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டு இருந்தால் எல்லை கட்டிய உணர்வுகள், அதாவது உருவத்தை பார்க்கிறோம், அதுல இருந்து ஒரு இன்பம் உண்டாகிறது அல்லது ஒரு காட்சி குணம் இவைகளெல்லாம் உண்டாகும். அது எங்கிருந்து எப்படி உண்டாகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த உருவத்துக்கு உள்ள அமைந்திருக்கக்கூடிய தன்மைகளையும் அதற்கு நமக்கும் உள்ள ஒற்றுமை உறவுகளையும்
உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆகவே அப்படி உணர்ந்து கொண்டால் எந்த இறையாற்றல் எங்கு உள்ளதாக நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமோ, எந்த இறையாற்றல் அறிவாக இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளுகிறோமோ, அதுவே தான் எல்லா மக்களிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் உணர்ச்சிகளை அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய மனமாகவும் இருக்கிறது என்று தெரிந்த பிறகு அன்பு. எந்த உயிரும் துன்பப்படக்கூடாது, எந்த உயிருக்கும் துன்பம் ஏற்படுத்தக்கூடாது. ஆகவே இந்த ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றுக்கும் அடித்தளமாக உள்ள அறிவு விளக்கம் வந்த பிறகு தானே பிறருடைய போதனையின்றி தானே பலருக்கு போதனை செய்யக்கூடிய ஒரு அளவில் உயர்ந்து விடுகிறான் மனிதன். அதுதான் ஆறாவது அறிவு பெற்ற பயன். அந்த அளவுக்கு விரிய விரிய விரியத்தான் மனிதனோட அமைதியும் ஒரு பெருமையும் இன்பமும் மகிழ்ச்சியும் ஓங்கும். எனவே இந்த மூன்றும் சேர்ந்து அறிவின் படிகள் மூன்று என்று சொன்னால், முதல் படி பக்தி, இரண்டாவது படி விளக்கம், மூன்றாவது படி மெய் விளக்கம் ஞானம். இந்த மூன்று படிகளில் மனிதன் உயர வேண்டும். ஆகவே தேவைகள் மூன்று, காப்பு மூன்று, அறநெறி மூன்று, அறிவின் விளக்கப்படிகள் மூன்று. இந்த 12 அங்கங்களும் வாழ்க்கை தத்துவமாக ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டால்தான் வாழ்க்கையை தெளிவாக வாழ்வதற்கு அவனுடைய அறிவே ஒரு நல்விளக்காக அமையும். அந்த அவசியம் மனித குலத்துக்கு எல்லாருக்கும் வந்துவிட்டது. மேலும் மேலும் இத்தகைய அறிவு விளக்கம் இந்த விஞ்ஞான காலத்தில் தேவை. அந்த காலத்தில் மனித குலம் சிறு சிறு அளவில் துண்டு துண்டாக பலர் கூடி சிலர் கூடி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டத்துக்கு இன்னொரு கூட்டத்துக்கும் தொடர்பில்லாத எத்தனையோ காலம் போய்விட்டது. இன்று விஞ்ஞான யுகம். இந்த காலத்தில் அதுலேயும் கம்ப்யூட்டர் யுகத்தில் ஒரே நிமிஷத்தில் எங்கே நடக்கக்கூடிய செய்தியும் இங்கே தெரிந்து கொள்ளவும், விரைவான வேக வாகன வசதிகளால் இந்த உலகையே ஒரு மனிதன் சுற்றி வரக்கூடிய ஒரு ஆற்றலும் பெருகிவிட்ட காலத்தில், மனிதன் துண்டு துண்டாக வாழ்ந்த காலத்தில் ஏற்படுத்தி கொண்ட ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு கற்பனைகள், எல்லை கட்டிய உணர்வுகள், கண்டிஷனிங் ஆஃப் மைண்ட், அவர்களிலிருந்து மனிதன் வெளியேற வேண்டும் என்று சொன்னால், இந்த விரிந்த அறிவும் ஆராய்ச்சியும் மனிதனை பற்றிய தெளிவும் எல்லாருக்கும் வர வேண்டும். அப்பொழுதுதான் மனிதனை மனிதன் மதித்து அவருடைய உணர்வுக்கும் உணர்ச்சிகளுக்கும் தக்கவாறு தானும் தன்னுடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ முடியும். அப்படி வாழ்வதனாலே தான் ஒவ்வொருவரும் தானும் வாழலாம், குடும்பமும் குடும்பத்துக்கு வேண்டிய கடமையும் செய்யலாம், மற்றவர்களையும் வாழ வைக்கலாம், சமுதாயமும் நலம் பெறும், உலகமும் அமைதி பெறும். எனவே இந்த நல்ல நோக்கத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கை தத்துவத்தை எல்லோரும் உணர்வோம், மற்றவர்களும் உணர்வதற்கு வேண்டிய உதவி செய்வோம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நாம் தோற்றுவித்துக் கொள்கின்ற துன்பத்திலிருந்தும் பிறரால் தோன்றக்கூடிய துன்பங்களிலிருந்தும் நம்மை நாம் காத்து கொள்ளவும், வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தத்துவங்களான 12 தத்துவங்களை பற்றிய தெளிவான விளக்கம் பெற்று அதன்படி நாம் வாழ வேண்டும். ஆகவே தேவைகள் மூன்றும், காப்புகள் மூன்றும், அறநெறிகள் மூன்றும், அறிவுப்படிகள் மூன்றும் ஆக 12 தத்துவங்களை நன்றாக புரிந்து கொண்டால் அறிவு, சுகாதாரம், பொருளாதாரம், விஞ்ஞானம் ஆகிய எல்லாவற்றிற்கும் விளக்கம் கிடைத்துவிடும். இதுவே எல்லா ஞானத்திற்கும் திறவுகோளாகும். எனவே ஆன்ம நாட்டம் பெற்று இருள் விலகி ஒளி விளங்கி நிலைப்பொருள் விளக்கம் பெற்று அயரா விழிப்பு நிலையில் வாழ இந்த 12 தத்துவங்களின் ஞானம் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி, வாழ்க்கை தத்துவம் எனும் தலைப்பில் குருவின் நற்சிந்தனையை கேட்ட நாம் அவரின் சிந்தனைகளை ஆசிகளாக பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம் என்று வாழ்த்தி நிகழ்வின் அடுத்த பகுதிக்கு செல்வோம். அன்பர்களே, இன்று மாலை 6:30 நல்வினை என்ற தலைப்பில் பேராசிரியர் அருள்நிதி அன்பரசன் ஐயா அவர்கள் கல்பாக்கத்திலிருந்து சிறப்புரையாற்றி நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். நாளை காலை நிகழ்ச்சியாக உபதேசமும் உயிர் தேசமும் என்ற தலைப்பில் பேராசிரியர் அருள்நிதி ராமனையா அவர்கள் கும்பகோணத்திலிருந்து சிறப்புரையாற்றி நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளிக்க இருக்கின்றார்கள். நாளை மாலை நிகழ்ச்சியாக என் வழி இறைவழி எனும் தலைப்பில்
பேராசிரியர் அருள்நிதி மதனையா அவர்கள் திருப்பூரிலிருந்து சிறப்புரையாற்றி நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளிக்க இருக்கின்றார்கள். எல்லா நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்கள் தங்களது பெயரையும் ஊரையும் தாங்கள் சார்ந்திருக்கும் அறக்கட்டளையினுடைய பெயரையும் சாட்பாக்ஸில் பதிவு செய்யும் பொழுது அவர்களுக்கான வாழ்த்து குருவினுடைய நினைவிலிருந்து வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொண்டு ஒரு சில அறிவிப்புகள். அன்பர்களே, நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார்கள். இன்றும் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கியும் வந்து கொண்டிருக்கிறார்கள். குரு காணிக்கை வழங்கிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் குருவினுடைய நினைவிலிருந்து தெரிவித்து மகிழ்கின்றோம். மனமுவந்து தாங்கள் அளிக்கும் குரு காணிக்கைக்கு இந்திய வருமான வரித்துறையின் ATGயின் படி வருமான வரி விலக்கு உண்டு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பர்களே, இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடி மகிழும் கிறிஷ் அவர்களை வாழ்க வளமுடன் என குருவினுடைய நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய தினம் திருச்செங்கோடு விவேகானந்தர் பெண்கள் கல்லூரியிலிருந்து இணையத்தில் இணைந்து சிறப்பித்த மாணவியர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்கம் மற்றும் ஆழியார் ஐடி டெக்னிக்கல் டீம் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இது போன்ற சிறப்பு நிகழ்வுகளை நடத்த அனுமதி அளித்து ஆழியாரிலிருந்து இந்த இணைப்பு நமக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். ஒவ்வொரு நாள் அதே போல இணையம் வழியாக இந்த இணைப்பு காலை 5:15 முதல் இரவு 9 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளோடு பெங்களூரில் இருந்து சிறப்பாக இயக்கி கொண்டிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கிறிஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்து பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஆழியாறு ஐடி டெக்னிக்கல் டீம் உதவியாளர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்றைய தினம் ஆழியார் ஜூம் இணைப்பில் காலை நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடி மகிழ்களும் அனைவருக்கும் குருவின் நினைவில் நின்று உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 6 மணிக்கு தமிழில் தவம், 6:30 மணிக்கு பேராசிரியர் அருள்நிதி அன்பரசன் ஐயா அவர்கள் நல்வினை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றி 7:15 மணிக்கு நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். 8 மணிக்கு ஆங்கிலத்தில் துரியதவம், 8:15 மணிக்கு ஆங்கிலத்தில் பேராசிரியர் உரை நிகழ்த்தி அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள். உலக நல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. இனி நாளைய நிகழ்வுகள். வழக்கம் போல நாளை காலை 5:15 மணிக்கு இறைவணக்கம் குருவணக்கம் தொடர்ந்து 5:30 மணிக்கு 9 மையதவம் தமிழில் நடைபெறும். 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மையதவம், 10:50 மணிக்கு மகரிஷி அவர்களின் கவிதை மற்றும் விளக்கம், 11:00 மணிக்கு உபதேசமும் உயிர் தேசமும் என்ற தலைப்பில் பேராசிரியர் அருள்நிதி ராமனையா அவர்கள் கும்பகோணத்திலிருந்து நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். நாளை மாலை நிகழ்ச்சிகள் காலை 6:00 மணிக்கு பேராசிரியர் அருள்நிதி மதன் ஐயா அவர்கள் என் வழி இறை வழி என்ற தலைப்பில் திருப்பூரிலிருந்து நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்க இருக்கின்றார்கள். 7:15 மணிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி, 8 மணிக்கு ஆங்கிலத்தில் துரியதவம், 8:15 மணிக்கு ஆங்கிலத்தில் பேராசிரியர் உரை நிகழ்த்தி தொடர்ந்து அறிவிப்புகள். உலக நல வாழ்த்தோடு நாளைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன.
அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆழியார் ஜூம் இணைப்பிலே நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர்கள் பல்வேறு தலைப்புகளில் காலை மாலை இரு வேளைகளிலும் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலையும் அளித்து வருகிறார்கள். 1000 அன்பர்கள் வரை கலந்து கொள்ளக்கூடிய வசதி ஆழியார் ஜூம் இணைப்பிலே செய்யப்பட்டு இருக்கின்றது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூறி அனைவரையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கின்றது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைவரும் ஓய்வு நேரங்களில் கேட்டு மகிழலாம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் தங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் பயன்பெற வைப்பதும் குருவுக்கும் சமுதாயத்துக்கும் நாம் அளிக்கும் காணிக்கையாகும் என்று கூறி இத்துணை நேரம் இந்த இணைப்பில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் கூறி உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர, உள்ளங்கைகளில் வேதாத்திரியம் மலர ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள் ஆழியார் ஜூம் இணைப்பில். இணைப்பு எண் 8191118191. பாஸ்கோட் ALIYAR என அன்போடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மாலை 6 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய அருள்நிதி சாந்தி அரவிந்தன். நன்றி. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.